نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிக்குரிய நன்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்திய தர்பியாவுடைய வகுப்பில் மூன்றாவது பாடமாக துவாக்களை பொருள் உணர்ந்து மரணமிடல் என்ற பாடம். இந்த துவாக்களை பொருள் உணர்ந்து மரணமிடல் என்ற இந்த பாடத்திலே நாம் இந்த ஆறு வார தர்பியாவிலே நமக்கு அல்குர்ஆன் கற்றுத்தரும் துவாக்களில் ஆறு துவாக்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இதில் இன்றைய பாடத்தில் முதல் துவாவாக நாம் பார்க்கவிருப்பது சூரத்துல் அஹ்காஃப், அதாவது 46வது அத்தியாயம் 15வது வசனம் கற்றுத்தருகின்ற பிரார்த்தனை. சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயம் 15வது வசனம் கற்றுத்தருகின்ற பிரார்த்தனையைத்தான் நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். ஒரு 5 விடயங்களை, ஒரு 5 அம்சங்களை இந்த பிரார்த்தனை உள்ளடக்கியிருக்கிறது. இதில் முதலாவதாக நான் உங்களுக்கு இந்த துவாவை வந்து பிரிண்ட் பண்ணி தருவோம் இன்ஷாஅல்லாஹ். அதை நீங்கள் மரணம் விடுவதற்கு உதவியாக இருக்கும். முதலாவது நாம் பல தடவைகள் இந்த பிரார்த்தனையை நாம் மீட்டுவது. நாம் ஒவ்வொரு நான் சொல்கிறேன், அதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். இதில் உள்ள அந்த 5 பகுதிகளை நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து மரணமிட்டாலும் நமக்கு எளிதாக மரணமிட்டுக் கொள்ளலாம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅல வாலிதைய. இது வந்து இந்த துவாவுடைய ஒரு பகுதி. இந்த பகுதி வந்து ஒரு செய்தியை சொல்லுது, சரிதானே? அடுத்த நீங்கள் அடுத்த பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் வ அன் அமல சாலிஹன் தர்வாஹு, இது ஒரு பகுதி, இது ஒரு செய்தியை சொல்லுது. இது ரெண்டாவது செய்தி, இந்த துவால ரெண்டாவது செய்தி இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது செய்தி வரக்கூடிய பகுதி வ அஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியத்தி, இது வந்து இதனுடைய மூன்றாவது செய்தி. இந்த துவா சொல்கின்ற மூன்றாவது செய்தி இந்த பகுதியில் இருக்கு. நான்காவது செய்தி இன்னி துப்து இலைக், இன்னி துப்து இலைக். இதில் வந்து நான்காவது செய்தி துவாவுடைய 5வது இறுதியான செய்தி வ இன்னி மினல் முஸ்லிமீன், இப்போ நாம் இந்த துவாவுடைய 5 பகுதிகள் இருக்குது, 5 விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த ஒவ்வொரு பகுதியாக நாம் அதனுடைய பொருளை நாம் உள்வாங்கிக் கொண்டாலும் அதை நமக்கு மரணம் விடுவதற்கு மிக எளிதாக இருக்கும். இப்போ முதல் பகுதியை நாம் மறுபடியும் மீட்டுவோம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர نعمتك التي أنعمت علي وعلى والدي. இந்த பகுதி முதலாவது நீங்கள் மரணம் விடுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஒரு பகுதியாக எடுத்தால் கூட உதவியாக இருக்கும். அல்லது நான் ஆரம்பத்தில் சொன்ன துவாவில் கூட அதை முதல் பகுதியை கூட ரெண்டாக பிரிக்கலாம், சரிதானே? ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. அதில் வந்து ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக என்ற அளவோட ட்ரை பண்ணணும். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக. அதுக்கு பிறகு அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை, அந்த மாதிரி நமக்கு அதை பிரித்து கூட அதை நாம் பார்க்கலாம். அது ரெண்டாவது பகுதி என்னென்னா வ அன் அமல சாலிஹன் தர்வாஹு, வ அன் அமல சாலிஹன்
தருவாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக் இன்னி துப்து இலைக் இன்னி துப்து இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன் உங்களுக்கு ஒரு எளிதான பகுதிகள் இருக்குது, அப்படித்தானே போது இந்த பகுதியை நமக்கு ஞாபகத்தில் தான் இருக்குது. இது நமக்கு தெரியும், நமக்கு பரிச்சயமான வார்த்தைகள் இன்னி துபுத்து இலை. அதே போன்று மினல் முஸ்லிமீன். அப்போ உங்களுக்கு இந்த பகுதி ஒரு பகுதி உங்களுக்கு முன்கூட்டி அது தெரியும்னு சொன்னால் முன்னால் உள்ள பகுதி தான். அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமல சுவாலிகன் தருவாகும் என்ற பகுதியும் கொஞ்சம் எளிதாக இருக்குது. அதே போன்று வாஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி வாஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி. அதே மாதிரி இன்னி துபுது இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன். அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு சிரமம் இல்லை. இந்த துவா மனமிடுவது என்பது ஒரு சிரமமான ஒரு விஷயம் அல்ல. நமக்கு தெரிந்த பகுதிகளும் இதில் இருக்குது, நமக்கு தெரிந்த பகுதிகளும் இதில் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யலாம், இதை எளிதாக இந்த பிரார்த்தனையை நமக்கு மரணமிட்டுக் கொள்ள முடியும். மறுபடியும் ஒரு முறை மீட்டுவோம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு வஅஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல صالحاً ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. இப்போ நீங்கள் உதாரணமாக மரணமிடும் போது என்ன செய்யலாம், அந்த நீங்கள் எப்படி அதை வார்த்தைகளை சொல்கிறீங்களோ அதே பழக்கத்தை உருவாக்கணும். நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த முறையில் தானே அந்த வார்த்தைகளை எப்படி பழக்கிக் கொள்றீங்களோ அதே போன்று உதாரணமாக இப்போ ரப்பி அவ்ஸிஅனி என்றால் ரப்பி அவ்ஸிஅனி அந்த பகுதி அப்படி ஞாபகம் வச்சு கொள்றது, அப்படியே திரும்ப திரும்ப சொல்றது. அன் அஷ்குர நிஅமதக் அன் அஷ்குர நிஅமதக் அல்லதி அன்அம்த அலைய அவ்வளோ அந்த பகுதி அல்லதி அன்அம்த அலைய. அதுக்கு பிறகு வ அலா வாலிதைய, அதுக்கு பிறகு வ அன் அஅமல ஸாலிஹன், அதுக்கு பிறகு தர்வாஹு சரிதானே, வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி அதை ஒரு மொத்தமாக சொல்லலாம். வாஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன். புரியுதா? அப்போ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து இந்த பிரார்த்தனையில் மஷாலா நீங்கள் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் மற்ற பகுதியும் உங்களுக்கு மரணமிட்டுக் கொள்ளலாம். இப்போ இந்த துவா நாங்கள் எத்தனை பகுதியாக சொன்னோம், எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னோம், ஐந்து விடயங்கள் இந்த பிரார்த்தனையில் இருக்கிறது. இப்போ அந்த ஐந்து விடயங்களை நாம் என்ன செய்வோம், ஐந்து விடயம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இதில் ஐந்து விடயங்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இது ஒரு செய்தியை உள்ளடக்கி இருக்கு. இது இது இந்த பிரார்த்தனை ஒரு நீண்ட பகுதி, ஒரு பெரிய செய்தி, அது மற்ற பகுதியெல்லாம் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது நாம் ரப்பை அழைக்கிறோம், ஒரு துவாவுடைய பிரார்த்தனையுடைய மிக முக்கியமான ஒழுங்கு. நாம் அந்த ரப் அந்த அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவற்றை கொண்டு நாம் அவனை அழைப்பது. ரப்பி அவன் அல்லாஹ் தான் இதை கற்றுத்தருகிறான், இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருவது யாரு, அல்லாஹ். அப்போ நாம் எனது வார்த்தைகளை தேடுவதில் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதை நமக்கு சொல்லித் தருவது ரப்புல் ஆலமீன். இப்போ வார்த்தைகள் அனைத்தும் அவன் கோர்வை செய்து நமக்கு தந்து விட்டான். இப்போ நாம் என்ன செய்வது, பிரார்த்திப்பது. இந்த துவாவுடைய முக்கியமான அடுத்த ஒரு பகுதி என்னென்னு சொன்னால், குர்ஆன் இந்த துவாவை சொல்வதற்கு முன்னால், இந்த துவாவை கற்றுத்தருவதற்கு முன்னால், அல்லாஹ் இந்த துவாவை கற்றுத்தருவதற்கு முன்னால் சொல்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, நாம் மனிதருக்கு வசியத்து செய்தோம். நல்லா சொல்கிறோம், நாம் மனிதருக்கு வசியத்து செய்தோம் அவனுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு. அதுதான் அவனுடைய வசியத்தை நல்லா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வசியத்து செய்திருக்கிறான், ரப்புடைய வசியத்து.
நாம் பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு தாயுடைய தியாகத்தை, ஒரு தாய் ஒரு குழந்தையை, அந்த குழந்தையை சுமப்பது, அந்த குழந்தையை பெற்றெடுப்பது, அதே போன்று பால் ஊட்டுகின்ற காலம், இந்த தியாகங்களை எல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். நினைவுபடுத்திவிட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் அந்த சிறுபிராயம், அதன் பிறகு அவனுடைய அந்த பருவ வயது, திடகாத்திரமான இளமை பருவம், அதன் பிறகு அவன் 40 வயதை அடைந்தவுடன் இப்படி பிரார்த்திக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அவன் 40 வயதை அடைந்தவுடன் இதை பிரார்த்திக்கிறான் என்று சொன்னால், அந்த வயது என்பது அவனுக்கு ஒரு அனுபவ முதிர்ச்சி. 40 வயது என்பது அவனுக்கு ஒரு அனுபவ முதிர்ச்சி ஏற்படுகிறது. 40 வயது என்பது அனைவரும் பெரும்பாலும் பிள்ளை மனைவி பிள்ளைகளோடு தான் இருப்பார்கள். 40 வயது என்பது யாரும் திருமணம் முடிக்காமல் அந்த வயதில் இருக்க மாட்டாங்க. 40 வயது என்றாலே அவர்கள் திருமணம் முடித்து அவருக்கு பெரும்பாலும் செய்யும் பிள்ளைகள் இருக்கும். அப்போ அவர் வந்து ஒரு தந்தையாக இருந்துதான் இந்த பிரார்த்தனையை கேட்கிறார். அவர் இந்த பிரார்த்தனையை கேட்கும் போது அவர் யார்தான் அவர் ஒரு தந்தையாகத்தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து தனது பெற்றோர்களுடைய தியாகம் அவருக்கு புரியவில்லை என்றால் அது ஆச்சரியம். அந்த பெற்றோர்களுடைய அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் அவருக்கு அந்த வயதில் புரியாமல் இருக்கவே முடியாது. அப்போ எனவே இந்த துவா வந்து நான் 40 வயதை அடைந்தவுடன் தான் கேட்க வேண்டும் என்பதும் அல்ல. அதுக்கு முன்னாலும் தாராளமாக நாம் என்ன செய்யலாம், இந்த பிரார்த்தனை கேட்கலாமே. அவ்வளோ அழகான செய்திகளை இந்த பிரார்த்தனை உள்ளடக்கியிருக்கிறது. அதில் முதல் பகுதி, அந்த முதல் பகுதி, ரப்பி அவுஸ்இனி அன் அஷ்குர நிஅமதக்கல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய என்ற இந்த பகுதியை பொறுத்தவரையில், இதில் நாம் ரப்பை, அந்த ரப்பை அழைக்கிறோம். அழைத்து அதாவது என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செய்த புரிந்த அருளுக்காக, நியமத்துக்காக, அருக்குடைகளுக்காக நன்றி செலுத்த தான் நாம் இங்கே கேட்கிறோம். உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு, உனக்கு ஒரு நன்றி உள்ள ஒருவனாக இருப்பதற்கு, நீ எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் செய்த அருளுக்காக. நல்ல கவனிக்கு துவாவ, அதாவது நீ எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த அருளுக்காக நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதற்கு அருள் புரியுமாதான் இங்கே கேட்கப்படுது. அவ் உஸ்இனி என்று சொன்னால் நாங்கள் இங்கே அருள் புரியுமாறு, அல்லாஹ்விடம் யாரு தான் எனக்கு அருள் புரிவாயாக, அல்ஹிம்னி என்ற எனக்கு அந்த உணர்வை தருவாயாக என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கு. அல்ஹிம்னி என்று சொன்னால் அந்த நல்ல உணர்வை எனக்கு தருவாயாக என்ற பொருளும் அந்த அவ் உஸ்இனி என்ற வார்த்தைக்கு இருக்கு. அப்போ அவ் உஸ்இனி ரப்பியன நமக்கு தெரியும், ரப்பியன என்ன பொருள், இறைவனே என்று ரப்பியன அழைக்கிறோம். அவ் உஸ்இனி என்று சொன்னால் எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துவாயாக என்பது அதனுடைய பொருள். அன் அஷ்குர, அஷ்குரன நமக்கு தெரியும், அஷ்குர சுக்ரன் என்னது நன்றி. அப்ப அன் அஷ்குர என்று சொன்னால் நான் நன்றி செலுத்துவதற்கு. நியமத்தக் நியமத்தன நமக்கு தெரியும், நியமத்தன என்னது அருள், நியமத்த கேண்ட உனது அருள் இல்லையா, உனது அருள். அதே போன்ற அன் அன் அம்த அலைய, நீ என் மீது புரிந்த அருள். அன் அம்த அலைய, நீ என் மீது எனக்கு செய்த அருளுக்காக மட்டுமல்ல, எனது பெற்றோர்களுக்கு நீ செய்த அருளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் உனக்கு. அப்போ அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்போ எனது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால், அப்போ நான் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறேன், அந்த பெற்றோர்களுக்கு நான் எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ அதை இந்த துவா சொல்லுதா இல்லையா, நீ எனது பெற்றோர்களுக்கு செய்த அருளுக்கு நான் உனக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஒருத்தன் பிரார்த்திக்கிறான்னு சொன்னா, அவன் பெற்றோருக்கு நன்றி உடையவனாக இருப்பானா இல்லையா சொல்லுங்க, கட்டாயமாக இருப்பான், கட்டாயமாக நிச்சயமாக அவன் பெற்றோருக்கு நன்றி உடையவனாக இருப்பான். அடுத்த நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அவன் பெற்றோர்களுக்கு செய்த அந்த அருள், நமக்கு பெற்றோர்கள் மூலம் கிடைத்த பெரிய அருள் என்ன சொல்லுங்க, பெற்றோர்கள் மூலம் கிடைத்த நமக்கு கிடைத்த பெரிய அருள் என்ன, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் இல்லையா. அவர்கள் இஸ்லாம், நமது தாய் தந்தையும் இஸ்லாமத்தில் இருக்கிறார்கள். அப்ப அந்த நியமத்தான் மிகப்பெரிய நியமத், அந்த நியமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இதுல முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னால், இந்த துவா நமக்கு சொல்லி தருவது, நாம்
அல்லாஹ் நமக்கு செய்த அருளுக்காக, நியமத்துக்காக நான் அவனுக்கு நன்றி உடைய ஒருவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நமக்கு வழங்கப்பட்ட ஒரு நியமத், எனக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு நியமத், அந்த நியமத் மறுபடியும் பிடுங்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த நியமத் பிடுங்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த நியமத்துக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். லைன் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்ல உறுதியாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். அப்ப எனவே நமக்கு அல்லாஹ் செய்த அருள்கள், நியமத்துகள் நல்ல கவனிங்க, நம்மிடமிருந்து பிடுங்கப்படுது என்றால் அல்லாஹ் சொல்றான் வமா தலம்னா, நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. அவங்க அந்த நியமத்துக்குரிய நன்றியை சரியாக செய்யவில்லை, அதில் தான் அவர்கள் குறை செய்திருக்கிறார்கள், அதில் தான் நாம் குறை செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த துவால நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இது முதல் பகுதி, முதல் பகுதி நீங்க உள்வாங்கினீங்க தானே, முதல் பகுதி என்ன சொல்லுங்க, முதல் பகுதி என்ன துவாட இல்ல அது அதனுடைய பொருள் என்ன, அதை விளங்க வேண்டிய விஷயம் என்னது? அதான் நீ எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த அருளுக்காக நான் உனக்கு ஒரு நன்றி உடைய அடியான, நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு அருள் புரிவாயாக. இதுதான் முதல் பகுதி துவால். அப்ப நீங்க அந்த பொருளை முதலாவது பொருளை உள்ளுவாங்க, அந்த பொருளை முதலாவது உள்ளுவாங்க, அதாவது எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த அருளுக்காக நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு அருள் புரிவாயாக. இதுதான் துவாவுடைய முதல் பகுதி, இது துவாவுடைய முதல் பகுதி. அப்ப இந்த பகுதி தான் ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக்கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. திரும்ப ஒரு தடவை மீட்டுவோம், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக்கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இது முதல் பகுதி. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இரண்டாவது, நாங்க எதற்காக அருள் புரியுமாறு கேட்கிறோம் என்றால், வஅன் அஅமல ஸாலிஹன் தர்வாஹு, வஅன் அஅமல ஸாலிஹன் தர்வாஹு. இது இரண்டாவது, வஅன் அஅமல ஸாலிஹன், வஅன் அஅமல அமல் அமல் அமலு ஸாலிஹ், அதாவது ஸாலிஹான அமல்கள். நாங்க சொல்றோம் ஸாலிஹான அமல்கள் என்றால் ரெண்டு வெண்ண வரது தான், ரெண்டு வெண்ண வரது தான் அரபு வரதுன்னு, ஸாலிஹான அமல்கள், ஸாலிஹான அமல்கள் ரெண்டு வெண்ண வரது அரபு வார்த்தை, சுவாலிகான் என்றாலும் அமல் என்றாலும் அரபு வார்த்தைகள். அப்ப எனவே அவ இங்கே நான் அமலு சாலிஹ், அந்த சாலிஹான அமல்களை தான் நீங்க எப்படி சொல்ற மாட்டா, அது ஞாபகத்துக்கு சொன்னீங்க, எதை ஞாபகத்தை வச்சுக்கணும்டா, சாலிஹான அமல்கள், அது ஞாபகம் தெரியுங்க, நினைவு வச்சுக்கோங்க. இப்ப சாலிஹான அமல்கள் என்ற நினைவு வைத்தா இந்த துவாவுடைய இந்த பகுதி உங்களுக்கு எளிதாகிடும். தருவாகும், அப்புறம் தருவாண்டா ரிதா, ரிதாண்ட வார்த்தை நமக்கு தெரியும், ரிதாண்டா பொருத்தம். அப்போ அமல, நான் புரிவதற்கு, நான் செய்வதற்கு, நான் புரிவதற்கு சாலிஹன், சாலிஹன் என்னது நல்ல நல்ல அமல்களை, சாலிஹன் என்னது நல்ல சாலிஹான, சாலிஹான ஒரு மனுஷன் சொல்லணும், நல்ல மனிதன் நான் எப்படி சொல்லுவோம், ஒரு சாலிஹான மனிதன், நல்ல மனிதன் சாலிஹான வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்ப சாலிஹன் நல்ல நல்ல அமல்களை, நற்கருமங்களை செய்வதற்கு தர்வாஹு, தர்வாஹு என்று சொன்னால் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய, தர்வாகுண்டா நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய, நீ உனது பொருத்தத்தை பெற்றுத்தருகின்ற அமல்களை நான் செய்வதற்கு அருள் புரிவாயாக. தான் துவாவுடைய இரண்டாவது பகுதி, வன் அமல சாலிஹன் தர்வாஹு, அதாவது சாலிஹான அமல்கள் எப்படியான அமல்கள் நீ பொருந்திக் கொள்வாய், அப்படியான சாலிஹான நல்ல அமல்களை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. இதுதான் துவாவுடைய இரண்டாவது பகுதி. அப்ப நாம என்ன செய்யலாது, நாம் முடிவு செய்யறதெல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான், நாம் செய்யறதெல்லாம் அதை பொருந்திக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. நான் ஒன்றை செஞ்சால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு தானாக என்ற கட்டாயம் இல்லை. எது முக்கியம், எப்படி செய்தால் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்படும், எப்படி செஞ்சால் பொருந்திக் கொள்ளப்படும், அதுக்கு என்ன என்ன தேவை, இஹ்லாஸ் இல்லையா, இஹ்லாஸ், அதே மாதிரி அடுத்து என்ன, நபி வழியை பின்பற்றுதல், இஹ்லாஸ் இத்திபாஉஸ் சுன்னா, அந்த ரெண்டு அரபு வார்த்தை ஞாபகம் இருக்கும், இஹ்லாஸ் அடுத்தது இத்திபாஉ சுன்னா, இத்திபாஉ சுன்னா என்றால் நபி வழியை பின்பற்றல். அப்ப இந்த ரெண்டும் தான் இருந்தால்தான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்படும். அப்ப துவாவுடைய இரண்டாவது பகுதி உங்களுக்கு பொருள் தெரியும் என்ன, வன் அஅமல ஸாலிஹன் தர்வாஹ், என்ன பொருள் சொல்லுங்க, வன் அஅமல ஸாலிஹன் தர்வாஹ, என்ன சொல்லுங்க பாபா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய சரியான அமலை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும்.
அருள் புரிவார். அந்த துவாவுடைய முதல் பகுதி அங்கு சத்தனாட்ட வா அன் அமல சாலிஹன் தரல்லாஹ் வா அன் அமலடா, நான் செய்வதற்கு சாலிஹன் என்னது நல்ல அமல்கள், சாலிஹன் நல்ல நல்லது நல்லவைகள் தரல்லாஹோட நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அவற்றை நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய சரியா. அப்போ இதுதான் துவாவுடைய இரண்டாவது பகுதி வா அன் அமல சாலிஹன் தரல்லாஹ். அனைவரும் சேர்ந்து மீட்டுவோம் வா அன் அமல சாலிஹன் தரல்லாஹ் وأن أعمل صالحا ترضاه وأن أعمل صالحا ترضاه. அடுத்த துஆவுடைய எத்தனை பகுதி? மூன்றாவது பகுதி சரியா. மூன்றாவது பகுதி وأصلح لي في ذريتي وأصلح لي في ذريتي وأصلح لي في ذريتي வாஸ்லி வாவ பாகுதரி. இன்னும் தொடர்ச்சியாக ஒன்று சொல்வதற்கு வா வரும். வாஸ்லி என்று சொன்னால் சீர்படுத்துவாயாக, சீராக்குவாயாக இல்லைங்களா. அந்த சாலே அதில் அதில் வரக்கூடிய வார்த்தை சாலே, நான் நல்ல அமல் நான் நல்லது பார்த்தோம் சாலே. இப்போ வாஸ்லி என்று சொன்னால் நீ சீர்படுத்துவாயாக, வாஸ்லி சீராக்குவாயாக சீர்படுத்துவாயாக இல்லைங்களா. லீ என்ன என்ன லீடா எனக்கு, லீடா எனக்கு. இப்போ வாஸ்லி லீ ஃபீ துர்ரியதி, துர்ரியத்தி என்று சொன்னால் என்ன எனது சந்ததி, எனது சந்ததி துர்ரியத்தன்னு துர்ரியத்தி என்ற எனது சந்ததி இல்லைங்களா. துர்ரியத்தன் சாலிஹான சொன்ன சாலிஹான சந்ததிகள். அப்போ துர்ரியத்தி என்று சொன்னால் எனது சந்ததிகள். அப்போ இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எனது சந்ததிகளை நீ சீர்படுத்தி விடுவாயாக, எனது சந்ததிகளை நீ எனக்கு சீர்படுத்தி தந்து விடுவாயாக. இவ்வளோ முக்கியமான துவான பாடம். அதாவது முதலாவது தன்னையும் தனது பெற்றோரையும், தன்னையும் தனது பெற்றோரையும், அடுத்து தனது ஒவ்வொரு நல் செயல்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டதாக. அப்போ அடுத்ததாக மூன்றாவது நீ எடுத்தீங்கன்னு சொன்னால் எனது சந்ததியை நீ எனக்கு சீர்படுத்தி தந்து விடுவாயாக. நிச்சயம் துவாவுடைய மிக முக்கியமான அடுத்த பதிவு. அப்போ அவர் அவர் தனது அந்த வயதில், அந்த 40வது வயதில் தனது மனைவி பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார். தனது பிள்ளைகள் மனைவிக்காகவும் அந்த துவா, அதே போன்று தனது பெற்றோருக்காகவும் அந்த துவாவிலே அவர் அதனுடைய முன்பகுதியில் சொல்கிறார். அப்போ எனது சந்ததியை நீ எனக்கு என்ன செய்வாயாக, சீர்படுத்தி தந்து விடுவாயாக. இது மிக முக்கியமானது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹுவால் நம் மீது நமது தோளின் மீது சுமத்திய ஒரு பொறுப்பு. நாம் நமது குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நாம் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும். அந்த கடமை நமது தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னாக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இல்லைங்களா. நிறைய பேர்கிட்ட நீங்கள் எடுத்து பாருங்கள், பிள்ளைகள் தனது பிள்ளைகளுடைய நலனுக்காக, பிள்ளைகளுடைய ஈருள்ள நன்மைக்காக எல்லாம் பிரார்த்திப்பது அதிகம் குறைவாக இருக்கு. நிறைய பேருடைய பிரார்த்தனையில் அப்படி இல்லை. அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறான் வாஸ்லிஹ் லீ ஃபீ ஸுர்ரியத்தி. அந்த வார்த்தை எடுத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் வருது. வாஸ்லிஹ் ஒரு வார்த்தை, லீ இல்லைங்களா, அதே மாதிரி ஃபீ ஸுர்ரியத்தி. இது வந்து அவர்களுடைய மொத்த வாழ்க்கையுடைய இந்த உலக மறு உலக எல்லாத்தையும் உள்ளடக்கு. அல்லாஹ் கற்றுத்தருகின்ற வார்த்தைகள் இது. யார் கற்றுத்தருவது? அல்லாஹ் கற்றுத்தருகின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தையுடைய அற்புதம் என்ன? இந்த வார்த்தைகள், இந்த மூன்று வார்த்தைகள் நமது பிள்ளைகளுடைய இவ்வுலக மறு உலக அனைத்தையும் இது உள்ளடக்குது. அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். இப்போ குர்ஆன் கற்றுத்தருகின்ற பிரார்த்தனைகளுடைய சிறப்பும் முக்கியத்துவம் இதுதான். அல்லாஹ் தான் கற்றுத்தருகிறான் இந்த வார்த்தைகள். அப்போ இது வந்து இந்த துஆவுடைய மூன்றாவது பகுதி வாஸ்லிஹ்லி ஃபீ ஜுர்ரியத்தி. இல்லைங்களா, இப்போ ஒருத்தர் வந்து தனியாக இதை கூட பிரார்த்தனையாக கேட்கலாம். இப்போ ஒருத்தர் நினைக்கிறாரடா அல்லாஹும்ம என்றதை முன்னால் சேர்த்துக்கொள்ளும், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஃபீ ஸுர்ரியத்தி கேட்கலாமா இல்லையா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்லிஹ் லி ஃபீ ஸுர்ரியத்தி கேட்கலாம் இல்லைங்களா. அப்போ எனவே இந்த ஒரு பகுதியை மாத்திரம் ஒரு துவாவாக கேட்க விரும்பினாலும் கேட்கலாம். அதில் அல்லாஹும்ம அல்லது யா ரப்பி என்று சேர்த்தா போதுமானது இல்லைங்களா. அல்லாஹும் என்ற வார்த்தையை சேர்த்தால் போதுமானது. அப்போ அடுத்ததாக துவாவுடைய நான்காவது விஷயம் சரியா. சரி, முதல் விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க, இந்த பகுதியில் சொல்லுங்க. முதல் விஷயத்தை இந்த பகுதியில் ஒருத்தர் சொல்லுங்க, முழுமையாக சொல்லுங்க. என்ன அந்த முதல் பகுதி? யாரோ ஒருத்தர் இந்த பகுதியில் ஒருத்தர் சொல்லுங்க, முதல் பகுதி மட்டும். ஆ ஓ, அது முதல் மாஷாலா சொல்லிட்டார். துவாவுடைய ரெண்டாவது பகுதி நடுவில் உள்ளவங்க யாராவது சொல்லுங்க. துவாவுடைய ரெண்டாவது பகுதி அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய சாலியான அமல்களை செய்யக்கூடிய, அதுக்கும் வரக்கூடிய இல்லையா, சாலியான அமல்கள்
நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய சாலையான அமல்களை செய்வதற்கு அனுக்காரல் புரிவாயாக இருந்தார். இந்த பக்கம் இடத்துல உள்ளவங்க துவாவுடைய மூன்றாவது பாதியை சொல்லுங்க, எனது சந்ததிகளை சீர்படுத்துவாயாக, எனது சந்ததிகளை சீர்படுத்துவாயாக. இது துவாவுடைய மூன்றாவது பகுதி. அப்போ நான்காவது பாதி, இன்னி துபுது இலை, இன்னி துபுது இலை, இன்னி என்ன நிச்சயமாக நான், இன்னி என்ன நிச்சயமாக நான், துபுது என்று சொன்னால் தௌபா செய்து மீண்டேன், தௌபா செய்து நான் மீண்டேன், உன் பக்கம் திரும்பி விட்டேன், உன் பக்கம் திரும்பி விட்டேன். இன்னி துபுது இலை, இலை இலை என்பது உன் பக்கம், துபுது என்றால் நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன், இலை உன் பக்கம். அப்போ இன்னி துபுது இலை, இன்னி துபுது இலை. அப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், நாம் எப்போதும் ரப்பிடத்தில் இந்த தௌபாவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தௌபா என்பது நமது வாழ்க்கையுடைய ஒரு செயலை, நமது வாழ்க்கையுடைய மொத்த வாழ்வையினுடைய ஒரு செயலாகத்தான் அதை சொல்லுவான். வகீஃபத்துல் உமூர் என்று சொல்லுவாங்க தௌபா, அறிஞர்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, வகீஃபத்துல் உமூர், வாழ்நாளின் தொழில், அது வாழ்நாளுடைய என்னது, அது தொழில் தான் தௌபா என்று, அது அது வந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ துபுது இலை, இன்னி துபுது இலை, இன்னி துபுது இலை என்று சொன்னால் நான் உன் பக்கம் தௌபா செய்து மீண்டு விட்டேன். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், பெற்றோரை சொல்கிறோம், நிச்சயமாக பெற்றோர் விஷயத்தில் நம்ம இடத்துல குறை நடந்தாயிருக்கும், குறை வந்துருக்குமா இல்லையா, நிச்சயமாக வந்துருக்கும், குறை ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம அமல்களில் குறை ஏற்பட்டிருக்கும், நமது பிள்ளைகள் உடைய மனைவியுடைய விஷயத்தில் அவங்களோட விஷயங்களில் குறை ஏற்பட்டிருக்கும். அப்போ எல்லாம் அது கடைசி பாருங்க, இன்னி துபுது இலை, நான் உள்ளம் தௌபா செய்து மீண்டு விட்டேன், உன் பக்கம் நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன். அப்போ இது வந்து துவாவில் மிக முக்கியமான ஒரு பாதி. நாங்கள் அல்லாஹின் பக்கம் தௌபா செய்து மீளுதல் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இன் அல்லாஹ் தௌபா மீன் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா, தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இந்த பண்பும் நம்மிடம் இருக்க வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். அடுத்து அப்போ சொல்லுங்கள், இன்னி துபுது இலை, இது மாஷால எல்லாருக்கும் தெரியும். அப்போ துவா பாடமாக்குறது மற்ற பகுதியில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இன்னி துபுது இலை. கடைசி கடைசியாக ஐந்தாவது விஷயம், வ இன்னி மினல் முஸ்லிமீன், வ இன்னி மினல் முஸ்லிமீன். இதில் வந்து நாம் மொத்தமாக நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், வ இன்னி நிச்சயமாக நான் முஸ்லீம்கள் என்றும் உள்ள ஒருவன், முஸ்லீம் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன், அவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லீம்களில் ஒருவனாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன். அப்போ இதுதான் நமது மொத்த வாழ்க்கையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக. அப்போ இந்த துவாவை நாம் சரியாக இதனுடைய பொருளை உணர்ந்து இதை நாம் ஓதுவோம் என்று சொன்னால் இது நமது மொத்த வாழ்க்கையும் மாற்றும். நமது பெற்றோர்கள், நமது குடும்பம், நமது எனது அமல்கள், அதே போன்று நான் அல்லாஹின் பக்கம் முழுமையாக திரும்புதல், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுதல். இப்படி இந்த துவாவை எடுத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், இந்த துவா எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி ஒரு துவாவாக இருக்கு, அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி ஒரு பிரார்த்தனை, அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையாக, நிறைவான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பிரார்த்தனை என்ற ஒரு இபாதத்து, ஒரு உயர்ந்த ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், அதுவும் அல்லாஹ் குர்ஆனில் கற்றுத்தருகின்ற பிரார்த்தனைகள் மிக உயர்ந்தவைகள். இதே துவாவை நீங்கள் பார்க்கலாம், சுபஹானல்லாஹ். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த துவாவை அவர்கள் கேட்டாங்க என்பதற்கு குர்ஆனில் உங்களுக்கு மற்றொரு இடத்துல ஆதாரம் இருக்குது. அவர்கள் கேட்கும் போது சுபஹானல்லாஹ், அதாவது ஒரு சில வார்த்தை மாற்றம் மட்டும்தான் அது வருது. அவங்க கடைசியில் அந்த கடைசி பகுதியில் என்ன செய்கிறாங்கடா, வதுஹில்லி பி ரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன் என்று சொல்றாங்க. இதை இன்னி துப்து இலைக வ இன்னி முஸ்லிம் என்ற பகுதியில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், வதுஹில்லி பி ரஹ்மதிக், உனது ரஹ்மத்தில் என்னை நுழைத்து விடுவாயாக, வதுஹில்லி பி ரஹ்மதிக், உனது ரஹ்மத்தில் என்னை நுழைத்து விடுவாயாக, உனது சாலியான அடியார்கள் என்னை ஒருவனாக ஆக்கி விடுவாயாக என்றும் குர்ஆனில் மற்றும் இடத்தில் இடம்பெறுகிறது. அப்போ எனவே இந்த துவா, ஒரு மூமின் இந்த துவாவை கேட்பான், அல்லாஹ் கற்றுத்தருகிறான், ஒரு மூமின் இந்த துவாவை கேட்க வேண்டும் என்று. எனவே நாம் அதனுடைய பொருளை நல்லா நன்றாக உள்வாங்கி உணர்ந்து நாம் அந்த பிரார்த்தனையை நமது நாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னாலேயோ அல்லது மற்ற விரும்பிய எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த துவாவை ஓதலாம். குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பம் என்று கிடையாது, இறுதியாக ஒரு தடவை மீட்டுவிட்டு நாம் நிறைவு செய்து கொள்வோம். விஷயம் அடுத்த தர்பியாவுக்கு நீங்கள் வரும்போது நாங்கள் திருப்பி கேட்போம், உங்களை எத்தனை பேர் பாடமாக்கிறீங்க இருக்கிறீங்க, எவ்வளோ கட்டாயம்லாம் கிடையாது இல்லைங்களா, இதுக்காக நீங்கள் வந்து அப்படின்ற கூடாது. இது வந்து என்னது, விரும்பினா நீங்கள் நான் என்ன கூடி நான் முழுமையாக இதை பாடமிட்டிருக்கிறேன்னா நீங்கள் சொல்லலாம், அதை நீங்கள் உங்களுக்கு சொல்வதற்குரிய வாய்ப்பை நாம் தருவோம். அப்போ ஆனால் இந்த துவாவை நாம் என்ன செய்வது, அடுத்த தர்பியாவுக்குள் ரெண்டு வாரம் இருக்குதுன்னா அடுத்த தர்பியாவுக்குள்ளே
நாம் ஒரு ஒரு உறுதி எடுத்து அதை நாம் என்ன செய்வது, அதை மரணமிட்டுக் கொள்வது, அதனுடைய பொருளை சரியாக உள்வாங்கிக் கொள்வது அப்படி என்ற உறுதியை நாம் எடுத்துட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அதை எளிதாக்கி தருவோம். இறுதியாக ஒருவர் ஒரு தடவை வீட்டு விட்டு நிறைவு செய்து கொள்வோம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. சரி, தோடு இந்த துவாவுடைய பாடம் நிறைவடைகிறது.